இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இஸ்லாமியர் விவகாரத்தில் தலையிட வேண்டாம், ஸ்லங்கூர் சுல்தான் அறிவுறுத்து. மலேசியாவில் முஸ்லிம் அல்லாதோர் இஸ்லாமியர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என ஸ்லங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா கேட்டுக்கொண்டார். ஷரியா நீதிமன்றங்களின் அதிகார வரம்பை மறுபரிசீலனை செய்ய உருவாக்கப்பட்ட செயற்குழுவில் முஸ்லிம் அல்லாத சட்ட நிபுணர்களை நியமிக்கும்படி டிஏபியைச் சேர்ந்த புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞே குஹாம் பரிந்துரை செய்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்களின் விவகாரங்களில் முஸ்லிம் அல்லாத அரசியல்வாதிகள் தலையிட வேண்டாம் என எம்கேஐ எனப்படும் இஸ்லாமியர் விவகாரங்களின் தேசிய ஆணையத்தின் தலைவரான சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அறிவுறுத்தினார். தேசிய இஸ்லாமியர் ஆணையத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் அது சார்ந்த விவகாரங்களை பாதுகாக்கும் முழு பொறுப்பு தமக்கு உண்டு. மலேசியாவில் பிற இனத்தவர்களின் சமய விவகாரங்களில் இஸ்லாமியர்கள் தலையிடுவதில்லை. அதேபோன்று பிற இனத்தவர்களும் இஸ்லாமியர்கள் விவகாரங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென ஸ்லங்கூர் ரோயல் ஆஃபீஸ் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த ஓர் அறிக்கையில் சுல்தான் வலியுறுத்தினார். கட்சிகளின் வேறுபாடுகளை நிர்வகிப்பதே பெரும் சவாலாக உள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தில் கட்சிகளுக்கிடையிலான வேறுபாடுகளை நிர்வகிப்பது பெரும் சவாலாக இருக்கிறது என டிஏபியின் செயலாளர் ஆந்தனிலோ கூறினார். டிஏபியின் முக்கிய தலைவர்களும் அமைச்சர்களும் இந்த சூழலை முழுமையாக உணர்ந்துள்ளனர். ஒரு விவகாரத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடு என்பது ஜனநாயக நாட்டில் இயல்பானதாகும். அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகள் அமைச்சரவைக் கூட்டத்தில் கலந்து பேசிதான் எடுக்கப்பட வேண்டும். இதில் எந்த ஒரு தனி கட்சியும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. 2024 நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென்று பிரதமர் டத்தோசூரி அன்வார் இப்ராஹிம் கொண்டிருக்கும் இலக்கினை அடைவதற்கு போக்குவரத்து அமைச்சர் என்ற முறையில் முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக தமது முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த புத்தாண்டு பதிவில் ஆந்தனிலோ குறிப்பிட்டிருந்தார். துன் டைம் மீது சட்டப்படியே விசாரணை நடக்கிறது. முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடின் மீதான விசாரணை சட்டவிதிகள் படியே நடப்பதாக ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. 2001 சட்டவிரோத பண பரிமாற்றம் அம்லா சட்டத்தின் கீழ் டைம் ஜைனுடின் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என எஸ்பிஆர்எம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தம் மீதான விசாரணை அடிப்படையற்றது, ஊழல் தடுப்பு ஆணையம் சட்டவிதிகளை பின்பற்ற வேண்டுமென துன் டைம் ஜைனுடின் முன்னதாக பேசியிருந்தார். அதற்கு விளக்கமளிக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்ட எஸ்பிஆர்எம் பண்டோரா பேப்பர்ஸ் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி டைம் ஜைனுடின் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறியது. அதோடு டைம் தவறு புரிந்துள்ளார் என எஸ்பிஆர்எம் எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் டைம் ஜைனுடின் கொண்டிருக்கும் சொத்து மதிப்பினை 30 தெரிவிக்கும்படி கடந்த ஜூன் 7 கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் டைம் 5 கால அவகாசம் கேட்டிருந்தார். அதற்கிடையில் கடந்த டிசம்பர் 18 சட்டவிதிகளுக்கு உட்பட்டு அவருக்கு சொந்தமான மன்னாரா ஹில்காமை எஸ்பிஆர்எம் பறிமுதல் செய்தது. எஸ்பிஆர்எம் என்பது ஒரு நேர்மையான வெளிப்படையான துறையாகும். ஆதாரங்கள் மற்றும் சட்டவிதிகளை பின்பற்றியே நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். எனவே இந்த விசாரணை முடியும் வரை இடையூறு ஏற்படுத்தும் விதமாக யாரும் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் எஸ்பிஆர்எம் அதன் அறிக்கையில் கேட்டுக்கொண்டது. தேசிய ரீதியிலான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ரத்து. மலேசியாவில் வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களையும் பாலஸ்தீனத்தில் போர் தாக்குதலால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் விதமாக அரசாங்கத்தின் தேசிய ரீதியிலான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காசா போரில் ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்து மடிந்துள்ளனர். அதேவேளையில் நமது நாட்டின் பல மாநிலங்களில் வெள்ளப் பேரிடரால் உடைமைகளை இழந்து மக்கள் பரிதவித்து வருகின்றனர் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் கூறினார். இப்படி பல கசப்பான சம்பவங்கள் நம்மை காயப்படுத்தி வரும் நிலையில் 2024 வரவேற்க புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எதுவும் நடத்தப்படாது என பக்கீடா அமைப்பின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பங்சாரில் 567 அந்நிய நாட்டினர் கைது. பங்சார் அப்துல்லா ஹாக்கும் சாலையில் உள்ள பங்சாபூரி அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 567 அந்நிய நாட்டினர் கைது செய்யப்பட்டனர்.
சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிகமான அந்நிய நாட்டினர் இருப்பதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இன்று அதிகாலை 1:15 சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் சம்சுல் பட்ரின் மோஷின் கூறினார். முறையான பயண ஆவணங்கள், பெர்மிட் ஆகியவை இல்லாத காரணத்தால் 1 முதல் 55 வயது வரையிலானவர்கள் கைது செய்யப்பட்டு புக்கிட்ஜாலில் தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். பங்சாபூரி அடுக்குமாடியில் 1000 ரிங்கிட் வாடகையில் ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 10 பேர் குடியிருந்து வந்துள்ளனர். அதோடு அவ்வட்டாரத்தில் உள்ள பேரங்காடிகளில் அவர்கள் வேலை செய்தும் வந்துள்ளனர். இந்த சோதனையின் போது 85 அதிகாரிகள் பணியில் இருந்தனர். அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க அந்நிய நாட்டினர் கதவுகளை பூட்டிக் கொள்வது, அடுக்குமாடியிலிருந்து கீழே குதிப்பது என பல அட்டகாசங்களை புரிந்ததாகவும் சம்சுல் பட்ரின் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.